தேவைக்கு கடல் நீர் உபயோகப்படுத்தப்படும். கடல் நீர் உள்கொணரும் மற்றும் வெளியேற்றும் குழாய்கள் அமைக்கப்படும். மின் நிலையத்திற்கு தேவைப்படும் மொத்த நீரின் அளவு மணிக்கு சுமார் 13,218 கனமீட்டர். வெளியேறும் நீரின் அளவு மணிக்கு சுமார் 9,740 கனமீட்டர். கடற்கரையிலிருந்து சுமார் 1,250 மீட்டர் தொலைவில் நீர் உட்கொணரும் மற்றும் 750 மீட்டர் தொலைவில் நீர் வெளியேற்றும் அமைப்பும் நிறுவப்படும். இந்த திட்டத்திற்காக மின்சார உபகரணங்கள் மற்றும் துணையந்திரங்கள் நிறுவப்படும். நிலக்கரி, சாம்பல் ஆகியவற்றை கையாளும் நிலையம், நீரை குளிர்விக்கும் அமைப்பு, எக்ஸ்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர், குறைந்த நைட்ரஜன் ஆக்சைடு பர்னர்கள் மற்றும் புகைப்போக்கி செயல்பாட்டை கண்காணிக்கும் அமைப்பு போன்றவை அமைக்கப்படும். இந்த அனைத்து கருவிகளும் கட்டுப்பாடுகளும் சமீபத்திய உயர்தர தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அமைக்கப்பட்டு இந்திய அனல் மின் நிலையங்களுக்கு முன்மாதிரியாகவும் சர்வதேச தரத்திற்கு நிகராகவும் விளங்கும். இந்த திட்டத்திற்காக அனுமதி பெற்ற விவரங்கள் தமிழ்நாடு மின்வாரியத்தின் ஒப்புதல் 2009 பெறப்பட்டது. வழிகாட்டு நெறிமுறைகள் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திலிருந்து ஜனவரி 2010 பெறப்பட்டது. மின் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் வனவிலங்குகள் சரணாலயம், தேசிய பூங்காக்கள் மற்றும் புலிகள் பாதுகாப்பு இடம் ஏதும் இல்லை என சான்றிதழ் தமிழக வனத்துறையிடமிருந்து பெறப்பட்டது. கப்பலிலிருந்து பொருள்கள் இறக்க பயன்படும் ஜெட்டி மற்றும் கான்கிரீட் பகுதியை நிறுவவும், கடல் நீரை ஓய்ப்பதற்கான தடையில்லா சான்றிதழ் பெறவும், தொல்லியல் துறையின் தடையில்லா சான்றிதழ் பெறவும் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கண்காணிப்பு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 2009 முதல் பிப்ரவரி 2010 வரையிலான 3 மாதங்களுக்கு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இதனை நடத்திய நிறுவனங்கள் என்சிஸ் இந்தியா, இண்டோமர் கோஸ்டல் ஹைட்ராலிக் பிரைவேட் லிமிடெட். இந்த பகுதியிலே 8 இடங்களில் மண் மாதிரி ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஒளி மாசு கட்டுப்பாடு, இந்த பகுதியில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்குள்ளே ஒளி அளவுகள் உள்ளன. இந்த ஒளி அளவினை குறைப்பதற்கான திட்டங்கள், விதிமுறைகளின்படி இயந்திரத்தின் ஒளி அளவு பராமரிக்கப்படும். ஒளியை குறைப்பதற்கு அடர்த்தியான மரங்கள் நடப்படும். பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு காது குழப்புகள் மற்றும் அடைப்பான்கள் அளிக்கப்படும். சாம்பல் திடக்கழிவு மேலாண்மை, அனல் மின்சக்தி நிலையத்திலிருந்து வெளியாகும் முக்கிய திடக்கழிவு சாம்பல் ஆகும். மொத்த சாம்பலின் அளவு ஆண்டு 1.2 மில்லியன் டன். இதில் 20% அடிச்சாம்பல், 80% பறக்கும் சாம்பல். இவ்வாறு உருவாகும் 100% சாம்பலை செட்டிநாடு குழுமத்தின் சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அவசர நேரங்களில் சாம்பல் குளப்பகுதியில் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்படும். சாம்பல் குளப்பகுதியில் இருந்து தப்பி ஓடும் தூசு கழிவுகளை கட்டுப்படுத்த அப்பகுதியில் நீர் தெளிப்பான்கள் நிறுவப்படும். சாம்பல் குளம் கைவிட்ட பின்பு அப்பகுதியில் மரங்கள் நட்டு புனரமைக்கப்படும். சாம்பல் குளத்திலிருந்து ஊடுருவும் கசிவு நீர் நிலத்து அடி நீருக்குள் கலக்காமல் தடுப்ப
டென்சிட்டி வாலியத்திலும் லைனர்கள் போடப்படும். சுற்றுச்சூழல் மேலாண்மை, தோட்டக்கலைத்துறை, வனத்துறை, புவியியல் துறை நிபுணர்கள் ஆலோசனையுடன் விரிவான பசுமை போர்வை திட்டம் உருவாக்கப்படும். திட்ட இருப்பிடத்தை சுற்றிலும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறையின் வழிகாட்டு நெறிமுறையின்படி 100 மீட்டர் அகலத்திற்கு 3 அடுக்கு பசுமை போர்வை உருவாக்கப்படும். இப்பசுமை போர்வையில் ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு 2500 உள்ளூர் வகை மரங்கள், மொத்தம் சுமார் 2,30,000 நடப்படும். இப்பசுமை போர்வை திட்டத்திற்காக சுமார் 33% பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் உட்கொணரும் போது மீன் குஞ்சிகள் மற்றும் பிற உயிரினங்கள் உட்புகுவதை தடுக்க தேவையான தடுப்பான்கள் அமைக்கப்படும். கடல் நீர் வெளியேற்றும் போது அதனை 12 குளிப்பான்கள் மூலம் பிரித்து வெப்பம் குறையுமாறு பராமரிக்கப்படும். காற்று மாசு மேலாண்மை, மிதவை துகள்களின் செறிவை 50 மில்லி அளவிற்கு கீழாக கட்டுப்படுத்த 99.9% திறனுள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் பொருத்தப்படும். கந்தக டை ஆக்சைடு பரவலாக கலைந்து போவதற்கு 2,750 மீட்டர் உயரத்திற்கு ஒரு புகைப்போக்கி நிறுவப்படும். நைட்ரஜன் ஆக்சைடு கழிவுகளை குறைப்பதற்காக குறைந்த நைட்ரஜன் ஆக்சைடு எரிப்பான்கள் நிறுவப்படும். கன்வேயர் அமைப்பில் உள்ள மாற்று இடங்களில் தூசு அமைப்பு நிறுவப்படும். தூசு உருவாகுவதை தடுக்க கன்வேயர் அமைப்பு மூடப்படும். எரிபொருள்களை கையாளும் இடம் மற்றும் சேமிப்பு இடங்களில் நீர்தெளிப்பான் நிறுவப்படும். சாம்பலை மூடப்பட்ட வண்டிகள் மூலம் கொண்டு செல்லப்படும். போக்குவரத்தால் ஏற்படும் ஆதாரமற்ற தூசியை குறைப்பதற்காக அனைத்து உள்ளூர் சாலைகளும் கான்கிரீட் போடப்படும். ஆதாரமற்ற வாயு கழிவுகளை குறைப்பதற்காக பசுமை போர்வை திட்டம் உருவாக்கப்படும். நீர் மாசு மேலாண்மை, அனல் மின் நிலையத்திலிருந்து ஊர்பகுதியிலிருந்தும் உருவாகும் சாக்கடை கழிவு நீரை சுத்திகரிக்க சாக்கடை கழிவு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் பசுமை போர்வை உருவாக்க பயன்படுத்தப்படும். நீர் நிலத்திற்குள் கசிந்து நிலத்தடி நீரை மாசுபடாமல் இருக்க பாதுகாப்பு குளம் அமைக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் நிறுவப்படும். திட்டத்தால் விளையும் நன்மைகள்: வேலை வாய்ப்பு உருவாக்குதல், இயன்ற அளவிற்கு தகுதியின் அடிப்படையில் உள்ளூர் மக்களையே செட்டிநாடு பவர் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வேலைக்கு அமர்த்தும். திட்ட இருப்பிடத்திற்கு அருகில் பணிபுரிவோருக்கு குடியிருப்பினை நிறுவி ஒரு டவுன்ஷிப் உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சமுதாய மற்றும் சமூக மேம்பாடு: சமூக பொருளாதாரம் மேம்படுத்தப்படும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும், கல்வி வசதி மேம்படுத்தப்படும், மருத்துவ சுகாதார வசதிகள் செய்து தரப்படும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சுற்றிலும் உள்ள கிராமங்கள் விரைவாக தொடர்பு கொள்ள சாலைகள் அமைக்கப்படும், துறைமுகம் மற்றும் நெடுஞ்சாலையை இணைக்கும் இப்பகுதியில் உள்ள தற்போதைய சாலைகள் மேம்படுத்தப்படும். மேலும் காரைக்கால் சீர்காழி இடையில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் புகைவண்டி பாதையை நிறுவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதியாக, தற்சமயம் இந்தியா உச்சகட்டமாக மின் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது. மின் உற்பத்தியில் தனியார் முதலீடு மூலம் நம் நாடு தேவையான மின்சக்தியை பெற முடியும். சுற்றுச்சூழல்
சூழல் மேலாண்மை திட்டத்தை சூழலில் எந்தவித தாக்கத்தையும் இத்திட்டம் ஏற்படுத்தாது. இப்பகுதியில் சமூக பொருளாதார மேம்பட்டுக்கு இத்திட்டம் வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. இந்த திட்டத்தை பற்றி பொதுமக்கள் அனைவருக்கும் விரிவாக விவரிக்க வாய்ப்பளித்த உயர்ந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொருளாதாரம் தலைக்க வேண்டும், சுற்றுச்சூழல் செழிக்க வேண்டும், வாழ்வாதாரம் பெருக வேண்டும், வளமான வாழ்வு வளர வேண்டும், கல்லாமை இருள் நீங்க வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இன்பம் என்றும் பெருக வேண்டும். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக தங்களுக்கு தங்கள் கொடுத்த இருப்பிடங்களில் உட்காருமாறு கேட்டுக் கொள்கிறேன். இங்கே 16 பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்ட நபர்களுக்கு 2 நபர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும், அவர்கள் பேசலாம். தற்சமயம் 1 பாக்ஸில் இருந்து ஒரு நபர் பேசலாம். அவர் பேசும் முன்பாக அவரோட பெயர், ஊர் போன்ற விவரங்கள் நல்ல தெளிவாக குறிப்பிட்டு மறுபடியும் பேசலாம்.